ஹலோ, வெல்கம் டு ஆர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சாபி தாலியோட மூணாவது டிஷ், லேம் கோர்மா. இதுக்கு தேவையான பொருட்கள், ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, ஊற வைக்கிறதுக்கு, வதக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரைஞ்ச் பட்டை, ரெண்டு கருப்பு ஏலக்காய், நம்மளுக்கு தேவைன்னா ரெண்டு பச்சை ஏலக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம், நாலு லவங்கம், ரெண்டு பிரியாணி இலை. இப்போ இதை நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கால் கிலோ மட்டன், ரெண்டு டீஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை எல்லாத்தையும் இப்போ மட்டனில் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இதை ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. லேம் கோர்மாக்கு தாளிக்க வேண்டிய பொருட்களை பார்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய், ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன், கேஷ்யூ பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்ச பொடியை போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கியாச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி கலவை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு. ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு கலரு கலக்கி மூடியை போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வைங்க. ஏன்னா ஆல்ரெடி மேக்னேட் பண்ணியிருக்கோம், ஸோ அஞ்சு விசில் போதும். அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா நம்மளோட லேம் கோர்மா ரெடி. லேம் கோர்மா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த கேஷ்யூ பவுடரை போட்டு கொதிக்க வைக்கலாம். அப்போதான் உங்களுக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை நம்ம சப்பாத்தியோட, ரோட்டியோட, நானோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்மளோட லேம் கோர்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இடமே கமகமன்னு வாசனையோடு இருக்குது. பஞ்சாபி தாலியோட ஃபோர்த் டிஷ்ஷை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.